வணக்கம். பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாவட்ட ரீதியில் நேற்று அடையாளம் காணப்பட்ட தொற்றாளர்களின் விவரம் வெளியீடு. கர்ப்பிணி தாய்மாருக்கு கொரோனா தடுப்பூசி வழங்கும் திட்டம். பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கும் தினம் குறித்து கல்வி அமைச்சரின் கருத்து. இராஜாங்க அமைச்சர் அரந்திக்க பெர்னாண்டோவின் எண்ணக்கருவிற்கு அமைய யாழ்ப்பாணத்தில் இரவு பகல் பாராது வீதி தடைகளில் பணியாற்றும் இராணுவ வீரர்களுக்கான முகக்கவசம் உட்பட உணவுப் பொருட்கள் நேற்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டன. உலகின் மிகப்பெரிய குப்பை மேடாக இலங்கையை மாற்ற முயற்சி, சஜித் பிரேமதாச கருத்து. தமிழ்நாட்டில் கருப்பு பூஞ்சை தொற்றை எதிர்கொள்ள 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சென்னை புறநகர் பகுதியில் ரயில் சேவைகள் அதிகரிப்பு. இலங்கையில் நேற்று அடையாளம் காணப்பட்ட 2976 கோவிட் தொற்றாளர்களில் அதிக அளவிலானோர் கம்பஹா மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இம்மாவட்டத்தில் நேற்று மாத்திரம் 805 பேர் கோவிட் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டதுடன் இதுவரையில் கம்பஹாவில் அடையாளம் காணப்பட்ட மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 37488 ஆகும். கொழும்பு மாவட்டத்தில் நேற்றைய தினம் 589 பேர் கோவிட் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டதுடன் இதுவரையில் அங்கு 53533 பேர் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் களுத்துறையில் 300 பேரும், கண்டியில் 97 பேரும், குருநாகலில் 79 பேரும், காலியில் 98 பேரும், யாழ்ப்பாணத்தில் 112 பேரும், கேகாலியில் 79 பேரும், புத்தளத்தில் 34 பேரும், அனுராதபுரத்தில் 107 பேரும், மாத்தறையில் 10 பேரும் அடையாளம் காண பட்டுள்ளனர். அதே நேரம் பொலனறுவையில் 60 பேரும், அம்பாறையில் 32 பேரும், நுவரேலியாவில் 128 பேரும், ரத்தினபுரியில் 94 பேரும், ஹம்பாந்தோட்டையில் 60 பேரும், பதுளையில் 14 பேரும், மட்டக்களப்பில் 73 பேரும், மொனராகலையில் 10 பேரும் கோவிட் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கிளிநொச்சியில் 21 பேரும், முல்லைத்தீவில் 26 பேருக்கும், திருகோணமலையில் 9 பேருக்கும், மாத்தலையில் 51 பேருக்கும், வவுனியாவில் 85 பேருக்கும், மன்னாரில் 3 பேருக்கும் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பிய அவருக்கும் கோவிட் தொற்று உறுதி செய்யப்படவில்லை என்பது அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கர்ப்பிணி தாய்மார்களுக்கான சைனோபாம் தடுப்பூசியை செலுத்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். அதற்கமைய கர்ப்பிணி தாய்மார்களுக்கான தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் கொழும்பு பிலியந்தலையில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை நாளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் முதற்கட்டமாக ஒவ்வொரு சுகாதார திணைக்கள பகுதியிலும் ஆபத்து நிலை அதிகமுள்ள பகுதிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு கோவிட் தடுப்பூசிகளை வழங்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் நாகலிங்கம் மயூரன் இதனை தெரிவித்துள்ளார். நாளைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 25,000 தடுப்பூசிகள் கிடைக்கப் பெற்றுள்ளதாகவும் நாளை முதல் மாவட்டத்தில் தடுப்பூசி வழங்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டில் கோவிட் 19 தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் நாடு முழுவதிலும் தற்போதைய காலகட்டத்தில் பயண தடை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பயண தடை பிறப்பிக்கப்பட்ட இக்கால பகுதிகளில் நாட்டு மக்களிற்காகவும் நாட்டு மக்களின் பாதுகாப்பிற்காகவும் வீதி தடைகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் ராணுவ வீரர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் முகமாக இராஜாங்க அமைச்சர் அரந்திக்க பெர்னாண்டோ அவர்களின் எண்ணக்கருவிற்கு அமைய அவருடைய வடமாகாண ஒருங்கிணைப்பு செயலாளர் பலராமன் தலைமை யாழ்ப்பாண வீதிகளில் வீதி தடையில் கடமையில் ஈடுபட்டுள்ள படையினருக்கு முகக்கவசம், தொற்று நீக்கும் திரவம், குளிர்பானங்கள், சிற்றுண்டிகள் மற்றும் தண்ணீர் போதல்கள் என்பவை வழங்கி வைக்கப்பட்டன. கோவிட் 19 தொற்று காரணமாக மூடப்பட்டுள்ள பாடசாலைகளை மீள திறக்கும் திகதியை தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் குறிப்பிட முடியாது. பாடசாலைகள் திறக்கும் விவகாரத்தில் மாணவர்களின் சுகாதார பாதுகாப்பு காரணிகளுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும். தற்போது செயற்பாட்டில் உள்ள தொலைநோக்கு கல்வி முறைமையினை விரிவுபடுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது என கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
அவர் மேலும் குறிப்பிடுகையில், சுபிட்சமான இலக்கு கொள்கை திட்டத்திற்கு அமைய முன்பள்ளி மற்றும் ஆரம்ப பாடசாலைகளை மேம்படுத்தும் செயற்திட்டங்கள் தற்போது நாடுதழுவிய மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பொருளாதாரம் உள்ளிட்ட பல நெருக்கடியான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் முன்பள்ளி ஆசிரியர்கள் சேவையில் ஈடுபடுகிறார்கள். இவர்கள் பெறும் சம்பளம் குறைவானதாக காணப்பட்டாலும் அவர்கள் ஆற்றும் சேவை அளப்பெரியது. முன்பள்ளி ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் அவர்களுக்கு இதுவரை காலமும் வழங்கப்பட்ட 250 ரூபாய் மேலதிக கொடுப்பனவை 2500 ரூபாவாக அதிகரிக்க சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதனால் 25,000 முன்பள்ளி ஆசிரியர்கள் நன்மையடைவார்கள். குடும்ப வறுமை காரணமாக பெற்றோர் தங்களின் பிள்ளைகளை பிறரின் பாதுகாப்பில் ஒப்படைத்துவிட்டு வெளிநாடுகளில் தொழில் புரிகிறார்கள். பிறரது பொறுப்பில் உள்ள பெரும்பாலான பிள்ளைகள் ஏதாவது ஒரு வழிமுறையில் சிறுவர் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்ற வண்ணம் உள்ளன. சிறுவர் சித்திரவதை குற்றங்களுக்கு வழங்கப்படும் தண்டனைகளை திருத்தி அமைக்க நீதி அமைச்சு உரிய நடவடிக்கைகள் முன்னெடுத்துள்ளது. இதற்கு கல்வி அமைச்சின் ஊடாக பல ஒத்துழைப்புகளை வழங்கியுள்ளோம். முன்பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஆரம்ப கற்றல் எழுத்துக்களை மாத்திரம் கற்றுக் கொடுக்கும் வரையறைக்குள் இருக்கக்கூடாது. பிள்ளைகளின் எதிர்காலத்தை சீர்படுத்தும் அடித்தளத்தை முன்பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். ஆகவே மாணவர்களின் எதிர்காலம் சிறந்த முறையில் அமைய முன்பள்ளி ஆசிரியர்களின் பங்களிப்பு பிரதானமானதாகும். COVID-19 தொற்று காரணமாக கல்வித்துறை பாரிய சவால் ஏற்பட்டுள்ளது. கடந்த வருடம் பாடசாலையின் கற்றல் நடவடிக்கைகள் முழுமையாக இடம்பெறவில்லை. மாணவர்கள் உளரீதியில் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். COVID-19 வைரஸ் கடந்த காலத்தை காட்டிலும் தற்போது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறான சூழ்நிலையில் பாடசாலைகளை மீள திறக்கும் தீர்மானம் ஏதும் இதுவரையில் எடுக்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். எந்த வேலை திட்டங்களும் இன்றி ரசாயன உரங்களை தடை செய்வதன் மூலம் அரசாங்கத்தின் நோக்கம் மக்களை கொல்லாமல் கொலை செய்வது என்பது தெளிவாகியுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அரசாங்கம் அவசரமாக எடுத்துள்ள இந்த தன்னிச்சையான தீர்மானம் காரணமாக நாட்டிற்குள் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு அது மோசமான நிலைமை நோக்கி செல்வதை தவிர்க்க முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இயற்கை உரங்களை பயன்படுத்துவதை ஊக்குவிப்பது தொடர்பில் எந்த எதிர்ப்பும் இல்லை. எனினும் தூர நோக்கியின்றி மிகவும் அவசரமான ரசாயன உரங்களை தடை செய்ததானவை நாட்டு மக்களின் வாழ்க்கை மீது மேற்கொள்ளும் கொலை தாக்குதல் என்பதை அரசாங்கம் நீண்டகாலம் செல்லும் முன்னர் உணர்ந்து அனுபவிக்க வேண்டும். ரசாயன உரங்களை தடை செய்துவிட்டு இயற்கை உரத்தை இறக்குமதி செய்ய போவதாக அரசாங்கம் கூறுகிறது. இது பாரதூரமான ஆபத்தை கைநீட்டி அழைப்பதாகும். இதன் ஊடாக எமது நாட்டை உலகில் மிகப்பெரிய குப்பை மேடாக மாற்ற அரசாங்கம் சதித்திட்டம் போடுகிறதா என்ற சந்தேகம் ஏற்பட்டு உள்ளது. இவ்வாறு குப்பை உரங்களை இறக்குமதி செய்வதால் நாட்டிற்குள் பல்வேறு வகையான பூஞ்சைகள் ஆபத்தான நுண்ணுயிர்கள் பரவக்கூடும். இப்படியான இறக்குமதிக்கு விலங்கு மற்றும் தாவரங்கள் சட்டத்தின் எதிரானது எனவும் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு சற்று குறைய தொடங்கியுள்ள நிலையில் புறநகர் மின்சார ரயில் சேவை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ள நிலையில் தற்போது தொற்று பாதிப்பு சற்று குறைவடைய தொடங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தற்போது சில தளர்வுகளை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதன் காரணமாக புறநகர் மின்சார ரயில் சேவை அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை ரயில்வே கோட்டம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மோர் மார்க்கெட், ஆவடி, திருவள்ளூர், அரக்கோணம், திருத்தணி மார்க்கத்தில் 97 மின்சார ரயில்கள் சேவைக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை கடற்கரை வேளச்சேரி மார்க்கத்தில் 34 ரயில்கள் சேவையும், கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு திருமால்மல்லூர் மார்க்கத்தில் 88 ரயில் சேவையும், மொத்தமாக 208 மின்சார ரயில் சேவைகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களுக்கான பயன்பாடுகள் கருதியே இவ்வாறான சேவை அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இந்திய நாடு முழுவதிலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையானது தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில் தமிழகம் தொற்று பாதிப்பில் தொடர்ந்து முதலிடத்தில் இருந்து வருகிறது. தொற்றை கட்டுப்படுத்த தமிழ்நாடு அரசு தொடர் முயன்று வரக்கூடிய நிலையில் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதி வழங்க கோரியிருக்கின்றது. தன்போது 280.20 கோடி பெறப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது.
இதில் கருப்பு பூஞ்சை நோய்க்கு தேவைப்படும் ஆம்போட்ரஸின் உள்ளிட்ட உயிர்காக்கும் மருந்துகளை வாங்குவதற்கு 25 கோடி ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஆக்சிஜன் மற்றும் கொரோனா உயிர்காக்கும் மருந்துகளை வாங்குவதற்காக முதற்கட்டமாக 50 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிதியில் இவ்வாறான தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு வருவதாகவும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிக்கை தந்திருந்தார். மேலும் வெளிநாடுகளிலிருந்து ஆக்சிஜன் சிலிண்டர்களை பெறுவதற்காக 41.4 கோடி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் தொடர்ச்சியாகவே தற்போது கருப்பு பூஞ்சை நோய்க்கு தேவைப்படும் ஆம்போட்ரஸின் உள்ளிட்ட உயிர்காக்கும் மருந்துகளை வாங்குவதற்கு 25 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரையில் 900க்கும் அதிகமானோர் கருப்பு பூஞ்சியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும்.